தர்ம சம்ஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மற்றும் ஹிந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பராத்பரகுரு டாக்டர் ஜெயந்த் பாலாஜி அட்டவலி ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய தர்ம சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து பாரதிய புராதன பொக்கிஷங்களான தர்ம கிரந்தங்கள் அந்த தொடரில் வேதம், உபனிஷதுகள், ஸ்மிருதிகள் இது போன்ற பல விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறோம். முக்கியமாக இன்றைய இளைய தலைமுறையினருக்கு நம்ம ஹிந்து தர்மத்தின் மீது ஒரு அபிமானம் ஏற்பட வேண்டும், அவர்களுக்கு இந்த விஷயங்கள் போய் சேர வேண்டும் என்பதற்காக இந்த தொடரை வந்து நம்ம ஆரம்பித்து இதில் பல அரிய விஷயங்களை நம்ம வந்து நம்ம தெரிந்து கொண்டு வருகிறோம். அதில் வந்து போன நிகழ்வில் வந்து நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக அந்த ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய சில விஷயங்கள், அதோட புராணங்கள் பற்றின மகத்துவம், அதோட வேதம் மற்றும் புராணத்தில் அதனுடைய தொடர்பு என்ன மற்றும் அவற்றில் உள்ள வேதங்கள் என்ன, அதையும் வந்து இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவது கேள்வி வந்து, சாதனை செய்பவர்களுக்கு பகவத்கீதை எவ்வாறு வழிகாட்டுகிறது? ஏன்னா ஆன்மீக சாதனையில் வந்து இருப்பவர்களுக்கு வந்து முக்கியமான ஒரு வேத நூல்னா அது வந்து பகவத்கீதை தான். இப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பகவத்கீதையின் மூலமாக அந்த சாதனா பயணத்தை மேற்கொண்டவர்களுக்கு மோட்சம் பற்றிய வழிகாட்டுதலை அதன் மூலமாக அவர் வந்து வழங்கியுள்ளார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நாமத்தை வந்து நம்ம சொல்லும் பொழுதே நம்முடைய மனதில் ஒரு அபரிமிதமான ஒரு அன்பு, ஒரு மரியாதை, இது எல்லாமே வந்து நமக்கு ஏற்படுறது இல்லையா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் ஏன் இது போன்ற ஒரு உணர்வு, ஒரு ஆன்மீக உணர்வு எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று அவருடைய ஈடு இணையற்ற அந்த சௌந்தரியத்தினாலா, இல்லை ராசலீலை செய்து அனைத்து கோபிகாஸ்ரீகளுக்கும் அந்த அத்வைத அனுபவத்தை வழங்கியதாலா, அல்லது குழந்தை பருவத்திலிருந்தே பலவிதமான லீலா வினோதங்களை செய்து பல அசுரர்களை கொன்றதுனாலா, அல்லது சர்வஜ்ஞம் அவருடைய எல்லாவற்றையும் அறிந்த தன்மை அந்த ஒரு தன்மையாலா, அல்லது சாக்ஷாத் மகாவிஷ்ணுனுடைய 16 கலைகளையும் உடைய அம்சமாக பரிபூர்ண அவதாரமாக அவர் வந்து அவதாரம் செய்த நோக்கத்தினாலா அப்படின்னு பார்த்தோன்னா, இவை எல்லாவற்றை காட்டிலும் அதிகளவு அவர் வந்து ஸ்ரீமத் பகவத்கீதோபதேசம் செய்த அந்த காரணத்தினால நம்ம வந்து இவ்வளவு ஒரு மரியாதை, அன்பு, ஒரு ஈடுபாடு வந்து அவரிடம் வந்து நமக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். உண்மையில் இந்த பகவத்கீதையில் இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை நம்ம வந்து வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே இல்லை. அதாவது திவ்ய ஞானம், ஈடு இணையற்ற ஞானம், தனித்துவமான ஞானம், அற்புத ஞானம், இது போன்ற அந்த வார்த்தைகள் கூட குறைபடுகின்றன அதனுடைய அந்த முழு விஸ்தீரணத்தை வந்து விவரிப்பதற்கு. வார்த்தைகளில் வந்து வெளிப்படுத்துவதற்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஒரு அளவிற்கு மேலே நம்ம வார்த்தைகளால் நம்ம என்ன அனுபவபூர்வமாக உணர்கிறோமோ அதை வந்து வெளிப்படுத்த இயலாது. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அந்த விஷயத்தில் மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளை கொண்டு அந்த அமைப்பினால் அந்த வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களான அந்த ஆத்மா, ஈஸ்வரன், பிரம்மம் போன்ற அநேக விஷயங்களை வெறும் 700 ஸ்லோகங்களில் வந்து அடங்கிய அந்த பகவத்கீதையில் மிகவும் தெளிவான முறையில், அப்படியே நீரோட தெளிந்த நீரோடை போன்ற ஒரு ஆற்றொழுக்கு போன்று போகின்ற ஒரு நடையில் வந்து அவர் இதை தெரிவித்துள்ளார். அதுலேயும் முக்கியமாக அந்த 700 ஸ்லோகங்களில் பகவான் வாக்குனாலேயே திருவாக்கால் மலர்ந்த ஸ்லோகங்கள் வந்து பார்த்தோன்னா 574 ஸ்லோகங்கள். அது வந்து சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவாக்கில் மலர்ந்த வார்த்தைகள். உண்மையில் வார்த்தைகள் வந்தால் ஒன்றை வெளிப்படுத்துவதற்கு வந்து ஒரு எல்லை உண்டு. அதற்கு மேலே வந்து நம்மால் அதை வந்து வெளிப்படுத்த முடியாது. இப்போ தினசரி விவகாரங்கள், அது பற்றின அனுபவங்களை கூட எல்லாவற்றையுமே நம்ம வார்த்தையினால் விவரிக்க முடியும்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்போ வெள்ளத்தினுடைய சுவை என்ன அப்படின்னா இனிப்பு, அதே போல் வாழைப்பழம் என்ன இனிப்பு, மாம்பழம், பலாப்பழம் இவை எல்லாமே இனிப்பு, சீதாப்பழம் இனிப்பு. ஆனால் வெள்ளத்தினுடைய இனிப்பும் அந்த சீதாப்பழத்தினுடைய இனிப்பும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியுமோ? அதே போல் வாழைப்பழத்தினுடைய இனிப்பும் பலாப்பழத்தினுடைய இனிப்பும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் அதற்கு நம்மிடம் வந்து பதில் கிடையாது. ஏன்னா இதனுடைய இனிப்பு சுவை அந்த மற்றொன்றினுடைய இனிப்பு சுவையோடு மாறுபட்டது. அது இனிப்பு என்று வந்து
பொதுவான குணமே தவிர ஒவ்வொரு பொருளினுடைய இனிப்பு சுவையும் மாறுபட்டது. அதை எப்படி தெரிந்து கொள்வதுன்னா, அதை அனுபவபூர்வமாக நம்ம வந்து அதை உண்ணும் பொழுது தான் அதை வந்து தெரிந்து கொள்ள முடியும். அதே போல தான் ஈஸ்வரன், பிரம்மா, இதை வந்து வார்த்தைகளால் நம்ம வந்து எவ்வளவுதான் விவரித்தினாலும் வார்த்தைகளுக்கு ஒரு கட்டுப்பாடு உள்ளது, ஒரு எல்லை உள்ளது. அதனால் அதை வந்து முழுவதுமாக நம்மால் விவரிக்க முடியாது. அதை அனுபவத்தால் மட்டுமே வந்து உணர முடியும். ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து சாக்ஷாத் பகவானினுடைய அவதாரம், பரிபூர்ண அவதாரம். அவரால் முடியாததும் உண்டா? எதுவுமே கிடையாது இல்லையா. இந்த உலகத்தில் இவ்வளவு குறைந்த ஸ்லோகங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வார்த்தைகள்னால ஆத்மா, ஈஸ்வரன், பிரம்மம், பிறப்பு இறப்பு, மறுபிறவி ஆகியவற்றினுடைய ரகசியம், தெய்வங்களுடைய பூஜை மற்றும் அதனுடைய வழிபாடு, அவற்றிற்குரிய சாதனை, அப்புறம் நம்முடைய முக்குணங்கள், அதற்கு ஏற்றாற் போல இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், நம்முடைய நடையுடைய பாவனைகள், உணவு, உறக்கம், இவற்றில் உள்ள வித்தியாசங்கள், பிறப்பிறப்பு சக்கர சுழற்சியிலிருந்து மாட்டிக்கொள்வதன் காரணம் மற்றும் அதிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்பதான ஒரு முக்தி பெற உதவும் பல யோக வழி சாதனைகள், அதோடு பராபக்தி, இது போன்ற எல்லா விஷயங்களையும் தெள்ள தெளிவாக பகவான் வந்து இதில் எடுத்துரைத்துள்ளார். கீதையினுடைய ஸ்லோகங்கள் அவ்வளவு தெளிவாக இருப்பதனால அதில் வந்து நமக்கு எந்த சந்தேகமும் ஏற்பட வாய்ப்பில்லை. ஏன்னா நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேள்வி ரூபமாக அர்ஜுனனே கேட்டு விடுகிறான். ஒவ்வொரு முறையும் வந்து அந்த கேள்விகள் வருகின்றன. அதனால் அதற்குரிய அனைத்து பதில்களையும் வந்து பகவான் வந்து மிகவும் பொறுமையாக மறுபடியும் அவனுக்கு வந்து புரியும்படியாக தெளிவாக கூறுகிறார். அதனால் நமக்கும் வந்து அதனால் சந்தேகங்கள் எழக்கூடிய ஒரு வாய்ப்பே இருப்பதில்லை. கர்மாக்களை செய்தாலும் அவற்றினுடைய பாவ புண்ணிய அதிலிருந்து எப்படி விடுபடுவது, அந்த பாவ புண்ணியம் இல்லாத கர்மாக்களை எப்படி செய்வது அப்படின்ற அந்த ஒரு யுக்தியை, அந்த ஒரு வழியை வந்து பகவான் இந்த பகவத்கீதையின் மூலமாக நமக்கு வந்து கற்றுத்தருகிறார். சனாதன் சன்ஸ்தாவின் ஸ்தாபகரான பராத்பர குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டவலே அவர் வந்து இதை பற்றி என்ன கூறுவார் அப்படின்னா, பலமுறை படித்தாலும் வந்து சிலருக்கு அந்த கீதை புரிவதில்லை. ஏன் அப்படின்னா, அதாவது அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள், கீதை படிப்பதையே நிறுத்தி விடுகிறார்கள். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு அந்த குருக்ஷேத்திரத்தில் ஒரே ஒரு முறை தான் அந்த கீதோபதேசத்தை செய்தார். அர்ஜுனன் என்ன பண்ணினா, அதை வந்து உடனடியாக அதை செயல்படுத்தினான். அத்தகைய ஒரு ஞானம் அவருக்கு இருந்தது. அதனால் இதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, அர்ஜுனனை போன்ற ஒரு ஆன்மீக உணர்வு, ஒரு கிரகிக்கும் ஆற்றல் இருந்தாலொழிய அந்த பகவத்கீதையினுடைய உள்ளார்ந்த தத்துவம், தாத்பரியம் நமக்கு வந்து புரியாது. அதனால் நாம் அர்ஜுனனை போல ஆக வேண்டும். அப்பொழுது அந்த பகவத்கீதையினுடைய சாராம்சத்தை நம்மால் புரிந்து கொண்டு செயல்படுத்த முடியும் அப்படின்னு வந்து குருதேவர் கூறுகிறார். அடுத்து ஒரு கேள்வி வந்து புராணங்கள். புராணங்கள் வந்து ஒரு முக்கியமான நம்ம தர்ம கிரந்தங்களில் முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஆனால் அதை பற்றி எதிர்மறையான ஒரு விமர்சனங்கள், ஒரு இதுதான் வந்து நம்ம பார்க்கிறோம். எப்படின்னா, இப்போ யாராவது பாரம்பரியமாக அந்த கடைபிடிக்கிறார்களோ அதை பற்றி கூறும் பொழுது இது புராண காலத்தது, பழம் பஞ்சாங்கம் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து நம்மால் அடிக்கடி கேட்க முடிகிறது. இப்போ புராணங்களை அதில் உள்ள சிறப்புகள் அது பற்றி தெரியாததுனால் இது போன்ற விமர்சனங்கள் எழுகின்றன. அது பற்றி நம்ம வந்து கட்டாயம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் முதலாவது வந்து அந்த புராணத்தினுடைய அந்த அர்த்தம், புராணவம் பவதி, அதாவது புராதனமாக இருந்தாலும் எது நவீனமாக என்றைக்கும் உள்ளதோ அதுவே புராணம். அடுத்து புராபினவம் அத்தியாபினவம், எது புராதன காலத்திலும் புதிதாக இருந்து இன்றைய காலத்திலும் புதிதாக விளங்குகிறதோ, அதாவது என்றைக்குமே புதிதாக விளங்கும்போது எதுவோ அதுவே வந்து புராணம் அப்படின்னு கூறப்படுகிறது. அடுத்து இன்னொரு விளக்கம் வந்து, புறா பரம்பரா வேத்தி புராணம் தேனவே ஸ்மிருதம் அப்படின்னு பத்ம புராணம் சொல்கிறது. அதாவது புராதன பரம்பரை எதில் கூறப்பட்டுள்ளதோ அதுவே வந்து புராணமாகிறது அப்படின்னு அதனுடைய அர்த்தம். இன்னொரு அந்த புராணம் என்ற வார்த்தையினுடைய பிரித்து பதம் பார்த்தோம்னா, புறா பிளஸ் அன், அது வந்து புராணம் அப்படின்னு ஆகிறது. அதாவது சப்த லோகங்களின் வாழ்க்கை விவகாரங்களை கூறும் இலக்கியமாக இது வந்து விளங்குகிறது. பிரம்மதேவர் நிர்மாணித்த இந்த புராணங்களை வியாசர் வந்து சாமானிய மக்களுக்கும் புரியும்படியாக அந்த ஒரு ரூபத்தில் வந்து அவர் வந்து இந்த புராணங்களை அளித்தார்.
புராணங்கள் சாதாரண மக்களுக்கும் வந்து கிரகஸ்தாசிரம வாழ்க்கையில் எப்படி தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு வந்து நமக்கு வழிகாட்டுகிறது. வியாசர் வந்து சதகோடி புராணங்களை காண்டங்களாக்கி அதை வந்து 18 புராணங்கள் மற்றும் 18 உப புராணங்கள் அப்படின்னு வகுத்தளித்தார். வியாசரவரின் முக்கிய சிஷியரான ரோமஹர்ஷனருக்கு இந்த புராணங்களை வந்து ரக்ஷணம் செய்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு அவர்கிட்ட கூறினார். அது அந்த ரோமஹர்ஷனருக்கு வந்து முக்கியமாக பிரதம 6 சீடர்கள் இருந்தனர். அந்த 6 சீடர்களிடம் வந்து ரோமஹர்ஷனர் வந்து இந்த புராணங்களை நீங்கள் வந்து கற்றுக்கொண்டு அதனுடைய ரக்ஷணத்தை பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து அவர் ஆணையிட்டார். புராணங்களுடைய மொழி பார்த்தோன்னா மிகவும் சரளமானதாக காவியமயமானதாக உள்ளது. அதனால் ஒரு சுலபமாக மனதுக்கு ஒரு கவரும்படியாக ஈர்க்கும்படியாக புரியும்படியாக உள்ளது. அதுலேயும் பாகவதம் போன்ற சில புராணங்கள் வந்து இன்றைக்கும் மிகவும் பக்தி உணர்வோடு பாராயணம் செய்யப்படுகிறது. 18 புராணங்களில் வெவ்வேறு தேவ தேவியரை வந்து மையமாக கொண்டு அதில் வந்து பாவ புண்ணியம், நல்ல கர்மாக்கள், தீய கர்மாக்கள், அப்புறம் கர்மம் அகர்மம், அது பற்றின அந்த பிரவச்சனங்கள் நடத்தப்படுகின்றன. அது பற்றின விளக்கங்கள் வந்து அதில் வந்து அளிக்கப்படுகின்றன. சில புராணங்களில் வந்து பார்த்தோன்னா அந்த படைப்பின் ஆரம்பம் முதல் பிரளயம் வரை அழிவு வரை உள்ள அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அதில் வந்து தொகுத்து வழங்கப்பட்டுள்ளன. இப்போ இந்த புராணங்களுடைய மகத்துவம் என்னதான் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சர்வ கிளேச பிரகரணாத் புருஷார்த்த சித்திகி அப்படின்னு கூறப்பட்டது. அதாவது எல்லா துக்கங்களும் முடிவடைந்த பிறகு புருஷார்த்தம் சாத்தியமாகிறது, அதுவே வந்து வித்யாவின் லட்சணமாகும். இப்போ புராணம் வந்து அந்த புருஷார்த்தங்களை நம்ம எவ்வாறு கடைபிடித்து நம்ம இறைவனை அடைய வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகாக சுலபமாக நமக்கு கற்றுத்தருகிறது. அதுலேயும் புருஷார்த்தங்கள்னா 4 புருஷார்த்தங்கள், தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம். இந்த 4 புருஷார்த்தங்களை கொண்டு நம்முடைய வாழ்வின் இறுதி இலக்கான இறைவனை அடைவது எப்படி அப்படின்னு நமக்கு கற்றுத்தருவதே வந்து இந்த புராணங்கள். அதனால் இந்த புராண வித்யாவினால் இதனுடைய அந்த புருஷார்த்தங்களுடைய மகத்துவமும் நமக்கு வந்து தெரிய வருகிறது. அடுத்த ஒரு கேள்வி வந்து, நாம் இதுவரை வேதம், புராணம், ஸ்மிருதிகள் இது பற்றி பார்த்தோம். இதில் முக்கியமாக வேதம், புராணம் இவை இரண்டிலும் உள்ள தொடர்பு என்ன, ஆனால் அவற்றில் உள்ள வேதங்களும் என்ன அப்படின்னு அதையும் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். எஸ்மாத் புரா ஹியானதீதம் புராணம் தேன தத் ஸ்மிருதம் அப்படின்னு வாயு புராணத்தில் அத்தியாயம் ஸ்லோகம் 203 இது வந்து கூறப்பட்டுள்ளது. அதாவது வேதங்களை பயில்வதால் எத்தகைய ஒரு சக்தி பிராணம் நமக்கு கிடைக்கிறதோ அதுவே புராணம் ஆகும். அதாவது வேதத்தினுடைய சக்தியை சாறு பிழிந்தெடுத்து அந்த புராணங்களாக நமக்கு வந்து ரிஷிகள் வேதவியாசர் நமக்கு தந்துள்ளார். சர்வ வேதார்த்த சாராணி புராணானி அதாவது அப்படின்னு நாரத புராணம் கூறுகிறது. அதாவது புராணமே எல்லா வேதங்களின் சாராம்சம் ஆகும் அப்படின்னு வந்து அது அவ்வளவு ஒரு மகத்துவத்தை எடுத்து கூறுகிறது. இதிகாச புராணாபியாம் வேதம் சமூபம் விருகையேத் அப்படின்னு மகாபாரதம் ஆதிபர்வம் அத்தியாயம் 1 ஸ்லோகம் 204 வந்து வருகிறது. அதாவது இதிகாசம் மற்றும் புராணம் வாயிலாக வேதத்தினுடைய அர்த்தத்தை நாம் வந்து தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா வேதத்தினுடைய அர்த்தத்தை வந்து நேரடியாக புரிந்து கொள்வது மிகவும் கடினம். அதுவே அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை சாராம்சமாக கொண்டு கதைகள் வாயிலாக மிகவும் அழகான ஒரு முறையில் வந்து இந்த இதிகாசங்கள் புராணங்கள் நமக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளன. அதாவது எப்போதிலிருந்து வேதம் உள்ளதோ அப்போதிலிருந்து இந்த புராணங்களும் உள்ளன. அவ்வளவு பழமை வாய்ந்தது, அவ்வளவு புராதனமானது. ஆனால் ஒரு வித்தியாசம் என்னென்னா, வேதங்களை புரிந்து கொள்வது கடினம், அதுவே புராணங்களை மிகவும் சுலபமாக ரொம்ப சுவாரஸ்யமாக நம்ம வந்து அதை தெரிந்து கொண்டு அதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தலாம். அந்த வேதங்களுடைய ஆணைகளை நாம் வந்து செயல்படுத்த வேண்டும் என்ற சங்கல்பம் வந்து அந்த புராணத்தில் உள்ளது. புராணங்கள் வந்து வேதத்தினுடைய சுலபமான விளக்கங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். புராணங்களுடைய பார்வை லோகேஜ் வேதேஜ், அதாவது வேதங்களை அனுசரித்து லோகத்தை அனுசரித்து அது வந்து ஏற்றப்பட்டுள்ளது. புராணங்களில் வந்து ராஜவம்சம், ரிஷி முனிவர்கள், பக்தர்கள், பாகவதர்கள் ஆகியோரின் கதைகள் கூறப்பட்டு அதன் மூலமாக
அந்த சாதாரண ஜனங்களின் மனங்களில் ஒரு நல்ல சம்ஸ்காரங்கள் பதிவாகின்றன. அதோட அந்த ஆன்மீக சாதனை செய்வதற்குரிய ஒரு ஊக்கம் அவர்களுக்கு வந்து ஏற்படுகிறது. நம்முடைய பாரம்பரியத்தை வெளிப்படையவும் செய்கிறது. புராணங்கள் இல்லாமல் வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வது இயலாது. புராண விவரங்களின் மூலமே அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை நம்மளால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். அதோட எந்த கருத்து வேறுபாடு அல்லது சந்தேகமும் நமக்கு வந்து எழுவதில்லை. ஏன்னா எல்லா விதமான சந்தேகங்கள், கேள்விகள், அந்த எதிர்கேள்விகள், பதில்கள் எல்லாமே அந்த புராணங்களில் அடங்கியுள்ளன. நம்ம மனதில் எழக்கூடிய அந்த சந்தேகங்கள் கேள்வி ரூபமாக பிரஷ்ன அப்படின்னு அதில் வந்து அதனுடைய பகுதியாகவே வருகிறது. அதனால் அந்த புராணங்களை படிக்கும் பொழுது நம் மனதில் வந்து உள்ள எல்லா சந்தேகங்களும் கேள்விகளுக்கான விடைகள் அதெல்லாம் நமக்கு கிடைக்கின்றன. ஸ்கந்த புராணத்தில் வந்து புராணங்களை வேதங்களின் ஆத்மா அப்படின்னு வந்து கூறப்பட்டுள்ளது. புராணங்களில் வந்து ஆயிரக்கணக்கான வருடங்கள் இல்லை, லட்சக்கணக்கான வருடங்களுக்குரிய பாரம்பரியம், இதிகாசம், கலாச்சாரம் போற்றி பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளது அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது. சிவ சம்பிரதாயத்தினர் வந்து சிவனை ஆதாரமாக கொண்டும், வைஷ்ணவ சம்பிரதாயத்தினர் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை ஆதாரமாக கொண்டும், சாக்த சம்பிரதாயத்தினர் தேவியை ஆதாரமாக கொண்டும், அதுவே வந்து ஏகேஸ்வரவாதிகள் அதாவது ஏக ஈஸ்வரவாதிகள் அவர்கள் வந்து நிர்குண பரபிரம்மத்தை ஆதாரமாக கொண்டும், கிருஷ்ண பக்தி செய்பவர்கள் வந்து கிருஷ்ணனை ஆதாரமாக கொண்டும் அந்த படைப்பின் உற்பத்தி, மனித இதிகாசம், பாரம்பரியம், தர்மம் மற்றும் தரிசனத்தை அந்த ஒரு கண்ணோட்டத்தில் வந்து அவர்கள் விவரித்துள்ளனர். அதனால் எல்லாம் ஒன்று சேர்ந்து சில பேருக்கு வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஏன்னா ஒவ்வொரு புராணமும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை ஏற்றி கூறுகிறது. அப்போது வந்து எந்த தெய்வம் ஏற்றது, எந்த தெய்வம் உன்னதமானது அப்படின்னு ஒரு குழப்பம் வந்து மனதில் ஏற்படுகிறது. அப்படி ஏற்படும் பொழுதும் இருந்தாலும் வேத வியாசர் என்ன கூறுகிறார் அப்படின்னா எங்கு அவ்வாறு தோன்றுகிறதோ அந்த இடத்துல நம்ம வேதத்தையே பிரமாணமாக கொள்ளலாம். அதாவது எல்லாமே அந்த நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபம்தான் அப்படின்னு அது அதனுடைய விளக்கம் வந்து வேதத்தில் உள்ளது. அடுத்து வேதம் மற்றும் புராணங்களில் உள்ள வேதம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இப்போ வேதங்களில் வந்து பார்த்தோன்னா யஜ்யம், யஜ்யங்களுக்கு ஆதாரமாக விளங்கும் கர்ம காண்டம், இது வந்து ஒரு இதற்கு ஒரு பிராதான்யம், ஒரு முக்கியத்துவம் வந்து வழங்கப்படுகிறது. அதுவே புராணங்களில் பார்த்தோன்னா பக்தி யோகம், அதுக்கு தான் முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. வேதங்களில் வந்து பக்தி மார்க்கத்தினுடைய பீஜம் இருக்குது, அது பக்தி மார்க்கம் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது, அதனுடைய பீஜ ஸ்வரூபமாக இருக்குது. அதுவே வந்து ஒரு தழைத்தோங்கும் விருட்சமாக புராணங்களில் அந்த பக்தி மார்க்கம் மிகவும் விரிவாக வந்து அதனுடைய மேன்மை வந்து அதில் கூறப்படுகிறது. யக்ஞகர்மா விதிகளை கூறும் ரித்விகுகள் எப்படியோ அந்த ஸ்தானத்தில் புராணத்தில் அந்த பூஜா விதிகளை செய்யக்கூடிய புரோகிதர்கள் வந்து அந்த ஒரு ஸ்தானத்தில் வைக்கப்படுகிறார்கள். வேதங்களில் கூறப்படும் அந்த இரண்டே இல்லாத பரபிரம்மம், ஒன்றேயான அந்த பரபிரம்மம், அதாவது உபாதி எதுவும் இல்லாத அந்த நிர்குண பரபிரம்மத்தை உணர்தல் மற்றும் அதனுடைய மகத்துவத்தை உணர்தல், அது வந்து ஒரு சாதாரண சாமானிய மக்களுக்கு வந்து மிகவும் கடினமானதாக இருக்கும். அதனால் புராணங்களில் அந்த நிர்குண பரபிரம்மத்தை, உருவமில்லாத அந்த எந்தவித குணமும் இல்லாத அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த பரபிரம்மத்தை ஒரு சகுண ரூபமாக, சௌமிய ரூபமாக, வெவ்வேறு சகுண ரூபங்களாக கல்பித்து அவற்றினுடைய ஆராதனை செய்வதற்கான ஊக்கம் வந்து இந்த புராணங்களில் நமக்கு வந்து அளிக்கப்படுகிறது. புராணங்கள் மூலமாக நமக்கு வந்து அளிக்கப்படுகிறது. அதனால தான் புராணங்கள் சுலபமாக இருக்குது. ஏன்னா எல்லாராலேயும் அந்த நிர்குண பரபிரம்மத்தை வந்து நேரடியாக அந்த வழிக்கு சென்று அதை அனுபவிப்பது, உணர்வது, அதோடு ஒன்றிணைவது என்பது வந்து இயலாத காரியம். அதுவே நமக்கு மனதிற்கு பிடித்தமான ஒரு சௌமிய ரூபமாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த புராணங்கள் மூலமாக அந்த வேதம் சொல்லக்கூடிய அந்த நிர்குண பரபிரம்மத்தை அடைவதும் வந்து சுலபமாக நமக்கு வந்து விளங்குகிறது. புராணங்களில் உள்ள இதிகாசங்களை பற்றி என்ன கூற விரும்புகிறீர்கள் என்பது தான் அடுத்த கேள்வி. வைதிக காலத்திலிருந்தே வந்து புராணங்கள் வந்து சூத இலக்கிய ஸ்வரூபத்தில் பிரபலமாக இருந்து வந்துள்ளது. வேதங்களுக்கு அடுத்தபடியாக அந்த வைதிக ஆரியர்கள் இந்த புராணங்களை வந்து வகுத்து தந்துள்ளனர். ஸ்மார்த்த வகுப்பை சேர்ந்த பிராமணர்கள் வந்து இந்த எந்த புராணங்களை இயற்றினார்களோ அவை வந்து மகா புராணங்கள் அப்படின்னு வந்து வழங்கப்படுகின்றன. இந்த புராணங்கள் எப்பொழுது எழுத்து வடிவமாக அமைக்கப்பட்டதோ
அப்பொழுது அவற்றின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை வந்து 18 ஆனது. இந்த எண்ணிக்கையே அதை 18 அந்த 18 என்ற எண்ணிக்கையும் வந்து மங்களகரமானது என்பதனால் அந்த அதுவே வந்து ஒரு முடிந்த முடிவாக 18 புராணங்கள் அப்படின்னு வந்து உருவாயிற்று. அடுத்து பார்த்தோன்னா கலாச்சார கண்ணோட்டத்தில் இந்து கலாச்சாரத்தினுடைய எந்த ஒரு விசேஷமான தர்ம கிரந்தத்தின் படைப்பிலிருந்தும் பிரளயம் வரை இதிகாச வர்ணனை வார்த்தைகளால் வர்ணிக்கப்பட்டு உள்ளதோ அவற்றை வந்து புராணங்கள் என்று கூறினர். ஆனால் அந்த புராணங்களிலேயே நம்முடைய அந்த அனைத்து பிரம்மாண்டத்தினுடைய அந்த படைப்பு ஸ்திதி லயம் போன்ற பல்வேறு விஷயங்கள் உள்ளடக்கியதாக இந்த புராணங்கள் உள்ளன. புராண சப்தத்தினுடைய குறிப்பு வந்து வைதிக யுகத்தின் வேதத்துடன் கூடிய ஆதி சாகித்யங்களுடன் ஒன்றாக வருகிறது. வேதம் முதற்கொண்டே இந்த புராணங்களுடைய சப்தமும் வந்து அதில் வந்து குறிப்பாக வந்துள்ளது. அதனால் இது எல்லாவற்றை காட்டிலும் புராதனமானது அப்படின்றது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. அதர்வ வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ருச்சக சாமானி சந்தாம்சி புராணம் யஜுஷா சக, அதாவது புராணங்களினுடைய ஆவிர்வாகம் வந்து ருக்வேதம் சாம யஜுர் போன்ற அந்த சந்தோசுகள் எப்பொழுது ஏற்பட்டதோ அந்த அவ்வளவு புராதனமானது இந்த புராணங்கள் அப்படின்னு வந்து அதர்வ வேதம் கூறுகிறது. அதே போல் சதபத பிராமணத்தில் வந்து புராண இலக்கியத்தை வேதமாகவே வந்து கூறப்பட்டுள்ளது. அதில் சாந்தோக்கிய உபனிஷத்தும் புராணங்களை வேதத்திற்கு சமமாக வந்து குறிப்பிட்டுள்ளது. பிருகதாரண்ய உபனிஷத் மற்றும் மகாபாரதத்தில் இதிகாச புராணாபியாம் வேதார்த்த முப பிரம்மயேத், அதாவது வேதத்தினுடைய அர்த்த விரிவாக்கத்தை புராணங்களின் மூலமாக செய்ய வேண்டும். இதிலிருந்து அந்த வைதிக காலத்தில் புராணம் மற்றும் இதிகாசம் சமான நிலையில் சரிசமமாக எப்படி கருதப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. இறுதியாக சம்ஸ்கிருத சாகியத்தில் 18 புராணங்களை தவிர மற்றவை உப புராணங்களாக கூறப்பட்டுள்ளன. இந்த உப புராணம் ஏதாவது ஒரு மகா புராணத்துடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இந்த அந்த 18 புராணங்கள் மொத்தம் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து ஒரு வகைப்படுத்தி உள்ளனர். பத்ம புராணத்தில் அந்த 18 புராணங்களின் வகைப்படுத்துதல் பற்றியும் வந்து வருகிறது. எப்படி வகைப்படுத்தி உள்ளனர் அப்படின்னா, முதலாவது வகை சாத்வீக புராணங்கள். அவை வந்து 6 புராணங்கள் சாத்வீகமான புராணங்கள். என்ன அப்படின்னா, விஷ்ணு புராணம், நாரதீய புராணம், பாகவத புராணம், கருட புராணம், பத்ம புராணம் மற்றும் வராக புராணம். இவை வந்து சாத்வீகமான புராணங்கள். ராஜசீக புராணங்கள் வந்து பிரம்மாண்ட புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், மார்க்கண்டேய புராணம், பிரம்ம புராணம், வாமன புராணம், பவிஷ்ய புராணம். இவை 6 ராஜசீக புராணங்கள். அடுத்து தாமசீக புராணங்கள் வந்து மத்ஸ்ய புராணம், கூர்ம புராணம், சிவ புராணம், லிங்க புராணம், அக்னி புராணம், ஸ்கந்த புராணம். இவையெல்லாம் வந்து தாமசீக புராணங்கள் அப்படின்னு வகைப்படுத்தி உள்ளனர். இன்று நாம் வந்து பாரதத்தினுடைய மணிமுகுடமாக விளங்கக்கூடிய ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய மகத்துவம், அதோட புராணங்களினுடைய மகத்துவம், அதனுடைய வழிவகைகள், அது வேதத்திற்கும் புராணத்திற்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை, இது போன்ற பல விஷயங்களை வந்து நம்ம இன்றைக்கு தெரிந்து கொண்டோம். வேத நாராயணனுடைய அபரிமிதமான கருணையினால் இன்றைக்கு வந்து இந்த சத்சங்கத்தின் மூலமாக இது போன்ற ஒரு அற்புத விஷயங்கள் நமக்கு வந்து கிடைத்தன. அவருடைய சரணங்களில் நம்முடைய நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய சத்சங்கத்தை நிறைவு செய்யலாம். நன்றி, வணக்கம்.